என்னால நடக்க முடியாதுடா, பசி வயித்த கிள்ளுது. ஏண்டா ஒரு மூட்டை அரிசிய முழுங்கன மாதிரி வயிறு, இத போய் யாருடா கிள்ள முடியும்? டேய் தொடப்ப குச்சி, கேலி பேசாத, அப்புறம் கோபம் வந்தது. அவன் வாயால ஊதினாலே போதும், அதோ அந்த மரத்து மேல போய் விழுவேன். சரி சரி, தமாஷ்லாம் போதும், அதோ அங்க கை காட்டி இருக்கு, அது எந்த ஊருக்கு போகுதுன்னு பாப்போம். கை காட்டி போகாதுடா, நாம தான் போகணும். நண்பர்கள் சரி, ஏன் கை காட்டி புடுங்குறீங்க? கஞ்சம்பட்டிக்கு போக வழிதான் எடுத்தான். ஏன்பா படிச்சு தெரிஞ்சு கூடாது? நாங்க தான் பள்ளிக்கூடத்துல போய் தூங்கிட்டோமே, அதனால படிக்க தெரியாது. படிக்கும் போது கண்ணை மூடிட்டு இருந்துட்டதுனால இப்ப கண்ணை திறந்த போதும் உலகம் இருட்டாதான் தெரியுது போல இருக்கு. சரி சரி, உபதேசம் வேண்டாம், இதை படிச்சு எந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லுங்க, சீக்கிரம் போய் பிச்சை எடுத்து சாப்பிடணும். ஓ பிச்சையா, இந்த வழியா தான் கஞ்சம்பட்டிக்கு போனோம். ஆனா அங்க யாரும் உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் ஜனங்கள் இருப்பாங்க. வேணும்னா எங்க கூட என் ஊருக்கு வாங்க, நான் சாப்பாடு போடுறேன். சரி சரி வாங்கடா, நமக்கு சோறு கண்ட இடம் தான்டா சொர்க்கபுரி. முட்டாளண்ண, இந்த ஆளு நம்ம ஏமாத்த பாக்குறாரு, நாம கஞ்சங்காட்டுக்க போலாம். ஆமா ஆமா, நாம பிச்சை எடுத்து சாப்பிடறத பார்த்து இந்த ஆளுக்கு வயித்தெரிச்சல். அண்ணே நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நாங்க இப்படியே போறோம். சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, இவங்களுக்கு பட்டாதான் தெரியும். கிராம மக்களே, நம்ம ஊர்ல என்னைக்கு இல்லாத அதிசயமா இவங்க பிச்சை எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. நாமே சிக்கனம் கருதி மூணு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிடுறோம், குறைஞ்ச அளவு தான் ஆடு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் பழைய சோறு தானே சாப்பிடுறோம் தலைவா. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி தைரியமா இந்த கஞ்சம்பட்டிக்கு வந்து பிச்சை எடுக்கலாம்? இது நம்ம ஊர் மக்களுக்கு ஏற்பட்ட அவமானமா கருதுறேன் தலைவா. மன்னிக்க முடியாத குற்றத்தை செஞ்ச இவங்களை எண்ணெய ஊத்தி கொளுத்திடுவோம். மூச்சு, தலைக்கு நாம எண்ணெய் வச்சே பல வருஷங்கள் ஆகி போச்சு, இவங்களுக்கு எண்ணெய்க்கு எங்கடா போறது? ஆகையினால இவங்களை அடிச்சு துரத்திடுவோம். போதும் போதும், இனிமே துரத்தினா நமக்கு அனாவசியமா வயிறு பசிக்குண்டா, திரும்புங்க. ஐயோ ஐயோ, இனிமே என்னால ஓட முடியாது. ஏண்டா நமக்கு வேலை செய்யவும் சோம்பல், பிச்சை எடுத்தாலும் கை கால் நல்லா இருக்குன்னு அடிக்க வராங்க, எழுத படிக்கவும் தெரியாது, அப்புறம் எப்படி தாண்டா ஒரு மனுஷன் சாப்பிட்றது? ஒரு யோசனை, இப்படி செஞ்சா என்ன, எப்படி சாப்பிடாம இருக்கலாங்கிறியா? இல்ல ஏதாவது சாமியார்கிட்ட போய் சீடர்களா சேர்ந்துக்கலாம். சேர்ந்தா உழைக்காம சாப்பிடலாம், குருநாதருக்கு வர்ற காணிக்க பழங்கள் எல்லாம் நமக்கு தான். அது சரி, நம்ம சேர்த்துக்க கூடிய அறிவாளியான குருநாதர் கிடைக்கணுமே. அட தேடுவோம், வாங்கட. எங்க ஞான குருவே, அறிவு குருவே, நீங்க எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க?
ஐயோ அப்பனே ஐயோ என்று சொல்லாதே ஆண்டவனே என்று சொல் நீ எனக்கு காணிக்கையா தந்த பழத்தின் தோல் உன்னையே பதம் பார்த்து விட்டது எழுந்தவன் விழுவான் விழுந்தவன் எழுவான் இதுதான் உலக இயற்கை போ நாளை வழுக்கி விழாத பலாப்பழத்துடன் வா குருவே ஒரு பிரச்சனை அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும் என்னப்பா பிரச்சனை எங்க வீட்டுல அஞ்சு கோழிகளும் ஒரு சேவலும் இருக்குது கோழிகள் முட்டை போடுது ஆனா இந்த வெள்ளை சேவல் முட்டையே போட மாட்டேங்குது சாமி இதுவா உன் பிரச்சனை இந்த பிரச்சனை தீர நான் நல்ல வழி சொல்றேன் கேள் இந்த சாமியார் மட்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிட்டா அவர்தான் நம்ம குருநாதர் என்னடா ஏப்பா மற்ற கோழிகள் என்ன வர்ணம் கருப்பு கோழிகள் குருவே மடையனே மடையனே மடையா உன்னை சாமியார் கூப்பிடுறாரு போடா இந்த உலகத்துல நிறைய பேர் என் பேரோட தெரியறாங்க கருப்பு கோழிகள் முட்டையிடும் போது வெள்ளை சேவல் எப்படி முட்டையிடும் இந்த வெள்ளை சேவலையும் கருப்பு வர்ணம் அடித்து கருப்பாக மாற்றி விடு முட்டை போடும் ஆஹா நீங்க தான் குரு பரமார்த்த குரு பரமார்த்த குரு வாழ்க வாழ்க பரமார்த்த குரு வாழ்க வாழ்க கால விழுங்குடா என் சீடர்களே நீங்களும் வாழ்க நீங்களும் வாழ்க ஆஹா இந்த கிழட்டு சாமியாருக்கு சமையல் செஞ்சு போடவே நேரம் சரியா இருக்கு இன்னும் அஞ்சு தடி பசங்க வேற சீடர்களா சேர்ந்துட்டானுங்களே நாம செஞ்சோம் என்னடா அங்க முனகல் ஒண்ணு இல்ல குருவே இப்படிப்பட்ட வயிறுக்கு சமைச்சு போட உடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னேன் டேய் மூடா என் வயத்தை பார்த்து அவன் பயந்துட்டான் உனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் வயிறுன்னு அவருக்கு தெரியாது நீ வேணா பாறேன் நாம சாப்பிடறத பார்த்து பயந்து போய் அவன் மடத்தை விட்டு ஒரே நாள்ல ஓடி போயிடுவான் சிரிப்பு அதே குருநாதா மடத்துல எங்களை நீங்க சேர்த்துக்கிட்டீங்களே அந்த சந்தோஷத்துல சிரிச்சான் நல்ல சீடர்கள் நல்ல சீடர்கள் பரமார்த்த குரு பரமார்த்த குரு ஆழ்க ஆழ்க சாப்பாடு கொண்டாப்பா செஞ்சாங்க சமைச்சது எல்லாம் உங்களுக்கு தான் எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல சாப்பிடுங்க சாப்பாடு போடும்போது முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கையா கொஞ்சம் சாம்பார் குண்டா குண்டா இங்க ரசவத்து செஞ்ச பொரியலை எல்லாம் நீயே தின்னுட்டியா எடுத்தாயா ஓ ஊருகா ஓடையா எனக்கு சோறு வேணும் இனிமே உங்களுக்கு என்னால சமைக்க முடியாது இந்த 30 வருஷ சமையல் வாழ்க்கையில இப்படி தின்னவங்களை நான் பார்த்ததே இல்லை எனக்கு சாப்பாடே இல்லை ஐயா உங்க குருநாதர் எழுந்தா நான் என்னோட மாமியார் பொண்ண பாக்குறதுக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லிடுங்க இவன் போயிட்டா நமக்கு யாருடா அடுத்த வேலைக்கு சமைச்சு போடுவாங்க ஏய் எதுக்கும் கவலைப்படாதவன் தாண்டா சாமியார் மடத்துக்கு வரணும் அடுத்த வேலைய ஆண்டவன் பாத்துக்குவான் நமக்கெல்லாம் ஆண்டவன் அந்த பரமார்த்த குரு தான் இருந்த சமயக்காரனும் ஓடிட்டான் வயத்தை பசிக்குது உங்களை யாருக்காவது சமைக்க தெரியுமா சாப்பிடத்தான் தெரியும் குருநாதா நீங்க சாப்பிடறத பார்த்து தான் அவன் ஓடிட்டானே என்ன செய்யலாம் பிச்சை எடுக்கலான்னா இந்த ஊர்ல போட மாட்டாங்க ஏன் குருநாதா இது ஒரு சோம்பேறி மடம்னு ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சே என்ன செய்யலாம் குருநாதா
ஏதாவது வெளியூர் போகணும். ஆனால் என்னால் நடக்க முடியாது. மாடு குதிரைன்னு ஏதாவது கிடைச்சா சௌரியமா இருக்கும். குருவே குருவே, பக்கத்து தெருவில் ஒருத்தன் பொதி மாடு வாடகைக்கு விடுறான், அதை நம்ம பிடிச்சிட்டு வரட்டுமா? ஹேய், நல்ல சுமக்கிற மாடா பார்த்து பிடிச்சிட்டு வாடா, இல்லைனா மாட்டை நாம் சுமக்க வேண்டி வரும். சொல்லுங்க குருநாதா, மாட்டுக்கு எவ்வளவு வாடகை? ஒரு நாளைக்கு 5 பணம் குருநாதா. கொடுக்கலாம் கொடுக்கலாம், நல்லா சுமக்குது. என்னடா இது, வெயில் இப்படி மண்டைய புழக்குது, நாக்கு வரட்டுது. சின்ன வயசுல உழைச்சிருந்தா இப்போ இப்படி சோத்துக்க அலைய வேண்டாம். தர சுத்துதுரா, என்ன கொஞ்சம் இறக்கி விடுங்கடா. இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி பூமியை பாலவனமா பண்ணிட்டாங்களே பாவி பயலுவ, நிழலையே காணுமே. குருநாதா, மாட்டு நிழல வந்து கொஞ்சம் படுத்து ஓய்வெடுத்துக்குங்க குருநாதா. எங்க எல்லாரும் மாட்டை நல்லா பிடிச்சுக்குங்க, இல்லைன்னா குருநாதர் விடுற குரட்ட சத்தத்துல மாடு மிரண்டு ஓடிட போகுது. பிடிச்சுங்க பிடிச்சுங்க, புறா புறா நல்லா புறா. ஏதோ இந்த ஊர் ஜனங்களுக்கு நம்ம பத்தி தெரியாதனால நிறைய பலகாரங்களை கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சது என்ன ஆகும் குருநாதா? அடுத்த ஊருக்கு போக வேண்டியதுதான். யாரோ கூப்பிடுறாங்க, போய் பாருங்கடா. இத்தனை ருசியான பலகாரத்தை விட்டுட்டு எழுந்து போக மனசே இல்லை குருநாதா. யோ, யாரையாவது வெளியே நின்று கத்துற, உள்ள வந்து கத்தியா? மாட்டு வாடகை 5 பணம் கொடுங்க, நான் மாட்டை பிடிச்சிட்டு போனோம். ரொம்ப நன்றிப்பா, உன் மாடு நல்லா சுமந்துது. அடிச்ச வெயிலுக்கு மாட்டு நிழல் மட்டும் இல்லைன்னா நான் ஓய்வு எடுத்திருக்க முடியாது. ஓ, மாட்டு நிழல்ல வேற ஓய்வு எடுத்தீங்களா? அப்ப அதுக்கு தனியா 3 பணம் வாடகை எடுங்க. என்னையா அது, நிழலுக்கு வாடகையா? அநியாயமா இருக்கு, இந்த ஊர்ல நியாயமே கிடையாதா? நியாயஸ்திரே இருக்காரு, வாங்க போலாம். பெரியவர, மாட்டுக்கு பேசின வாடகை எவ்வளவு? 5 பணம் ஐயா. என்னையா மாட்டுக்காரர, சரிதானே? ஒப்புக்கிறேன் ஐயா. அப்புறம் என்ன, 5 பணம் தந்தா வாங்கிட்டு போக வேண்டியதுதானே? அது எப்படிங்க, மாட்டு சவாரிக்கு தான் வாடகை 5 பணம், நிழல படுத்தா அதுக்கு தனியா 3 பணம் தரணுமே. ஐயோ தலைவரே, இது ரொம்ப அநியாயம், நீங்க தான் சரியான தீர்ப்பு சொல்லணும். தலைவரே, வாடகை விதி அப்படி இருக்கு, சரியான தீர்ப்பு சொல்லுங்க. என்னையா இது, வினோதமான வழக்கா இருக்கு, நடுநிசையில வந்து தீர்ப்பு சொல்லுங்கிறீங்க. சரி, நியாயமான தீர்ப்பு சொல்றேன். இந்த வழக்கை விசாரிச்சதுல மாட்டு சொந்தக்காரனோட வாதம் நியாயமானது. அதனால மாட்டு மேல சவாரி செஞ்சதுக்கு 5 பணமும் நிழல்ல தூங்கினதுக்கு 3 பணமும் சாமியார் கொடுத்துடணும். அமைதி அமைதி. ஆனா ஒரு நிபந்தனை, நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே பரமார்த்த குரு 3 பணத்தை சூரிய ஒளியில காட்டுவார். யோ மாட்டுக்காரர, நீ அந்த பணத்தோட நிழலை எடுத்துக்கிட்டு போய். என்னங்க இது, அநியாயமா இருக்குது. பின்ன என்னையா, நிழலுக்கு வாடகைன்னா அந்த வாடகை பணமும் நிழலாதான் இருக்கும். இதுதான் என் தீர்ப்பு, எல்லாரும் கலைஞ்சு போங்க. சரியான தீர்ப்பு, சரியான தீர்ப்பு. ஏ முட்ட, என்ன பண்ற? பார்த்தா தெரியல, மரம் வெட்டுறேன். சரிப்பா, நுனி மரத்துல உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுறியே? எனக்கு எல்லாம் தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கிளை உடிஞ்சு கீழே விழ போறடா. ஐயோ ஐயோ ஐயோ, இடுப்பு போச்சே. ஏ வாய் முகூர்த்தம், விழுந்துட்டானே. ஐயோ, இனிமே நிக்கப்படாது. இவர் சொன்ன உடனே கிளை உடைஞ்சு விழுந்துடுத்த. நிச்சயம் இவர் ஒரு முக்கால ஞானிதான். ஐயா,
இங்க நின்னா குண்டம் கிட்ட அடி கிடைக்கும். ஓடி போயிடலாம். ஐயா நில்லுங்க. நான் நிக்க மாட்டேன். ஐயா நில்லுங்க. நான் நிக்க மாட்டேன். ஐயா நில்லுங்க. நான் நிக்க மாட்டேன். ஐயா முன்கூட்டியே களை ஒடியும்னு சொன்ன நீங்க ஒரு முக்கால ஞானி. எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது இவன் நிஜமாவே வடிகட்டின முட்டாள்தான் போல் இருக்க. அப்பனே அந்தனன் எதையும் வாங்காம ஆசீர்வாதம் பண்ணப்படாது. என்ன வச்சிருக்க நீ? ரெண்டு பணம் இருக்கு சாமி, இந்தாங்க. இதே அறிவோட தீர்காயிஷாயிரு, நிறைய பணம் கிடைக்கட்டும். ஏய் பொண்ணம்மா, இந்த குழந்தைகளை எல்லாம் கவனமா பாத்துக்க. பூசணி கொடியே மேஞ்சிட போகுது. பூசணிக்காய் சந்தை கொண்டு போக நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏய் மட்டி, அங்க வர்ற மட்டை குதிரைங்களே, நம்ம கையிலயோ நிறைய காசு இல்ல, அதனால இதுல உன்ன பிடிச்சிட்டு போய் குருநாதர் கொடுத்துட்டா. சரியான யோசனை. வா வா வெல கேக்கலாம். ஐயா ஐயா, இந்த மட்டை குதிரை ஒண்ணு என்ன வெல? என்னடி கழுதைங்களை போய் குதிரைன்னு சொல்றானுங்க? அது அவங்களே சொல்லும் போது நமக்கு என்ன, ஒரு வேலையை சொல்லி தாத்தி விடு. இந்த மட்டை குதிரை வில 50 பவுன். ஐயோ ரொம்ப விலையா இருக்குங்களே. எங்ககிட்ட 5 பொண்ணு தான் இருக்கு. 5 பொண்ணுக்கு கால் மட்டும் தாங்க கிடைக்கு. கால் மட்டும் வாங்கிட்டு போய் நாங்க என்ன குழம்பா வைக்க போறோம்? எங்க குருநாதருக்கு வாகனம் போனோம், அதுக்காகத்தானே கேக்குறோம். அட இது என்னங்க, குதிரை முட்டியா? சரியான வாத்து மடையனா இருப்பாங்க போல் இருக்குதே. ஆமாமா, வசந்த ஜாதி குதிரையும் முட்டைங்க. 4 நாள்ல நல்ல குதிரை வெளியே வரும். ஒரு முட்டை என்ன விலைங்க? அரசாங்க வரியோட சேர்த்து ஒரு குதிரை 10 பவுனுங்க. எங்கிட்ட 5 பவுன் தாங்க இருக்கு. இத வச்சுக்கங்க, மீதி 5 பவுன குருநாதர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுறான். இது யாருக்கும் கொடுத்துடாதீங்க. சரி சரி, சீக்கிரம் வாங்க, நல்ல முட்டையா பார்த்து எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு நரிமுகத்துல தாயா முடிச்சிருக்க, நல்ல இழிச்சு வாங்க மாட்டினாங்க. சரி, நல்ல குதிரை முட்டையா பார்த்து ஒன்னு எடு. என்னது? பூசணிக்காயா பார்த்து எடுன்ன. என்னது, ஒரு நல்ல குதிரையோட முட்டை 10 பவுன் தானா? ரொம்ப மலிவா இருக்க. அந்த வியாபாரி சரியான ஏமாந்து சோனகிரியா இருப்பான் போல இருக்க. இந்தாங்கடா 5 பவுன். அவன் மனசு மரத்துக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துருங்க. குட்டிலேந்து வளர்த்தினா அந்த குதிரை நம்ம சொன்னபடி கேட்கும். ஜனங்களுக்கு வேடிக்கை காட்டி கூட பணம் சம்பாதிச்சு விடலாம். நமக்கு தோணாத விஷயம் எல்லாம் நம்ம குருநாதருக்கு தோணுது. பரமாத்து குரு வாழ்க வாழ்க. பரமாத்து குரு வாழ்க வாழ்க. பரமாத்து குரு வாழ்க வாழ்க. ஐயா ஐயா, எங்க குதிரை முட்டை தீர்ந்து போடுமோன்னு வேகமா வரோம். இந்தாங்க 5 பவுன். நீ பாருங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏமாத்த முடியாது. நல்ல முட்டையா பார்த்து எங்க குருநாதர் வாங்கிட்டு வர சொன்னார். வெள்ளை குதிரை வெளியே வர மாதிரி முட்டை இருந்தா கொடுங்க. எங்க குருநாதருக்கு வெள்ளை தான் பிடிக்கும். ஒரு காசு பெறாத பூசணிக்கா இன்னைக்கு 10 பவுன் விக்குது. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சியோ? ஓ முகத்துலதா? ஜி போயா, வியாபாரத்தை கவனிக்காம அங்க என்ன பேச்சு? சீக்கிரம் குதிரை முட்டை கொடுங்க. இந்தாப்பா கவனமா எடுத்துட்டு போ. ஏங்க, இந்த குதிரைக்கு என்ன ஆகாரம் தரலாம்னு குருநாதர் கேப்பாரு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? பழைய சோறு. 3 வேளையும் பழைய சோறே போடுங்க. குட்டி 10 அடி உயரத்துக்கு ஜோரான குதிரையா வளரும். அப்படிங்களா? கொடுங்க 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 கொடுங்க. ஏ மட்டி, என்னடா ஒரே காடா இருக்கு, உனக்கு நம்ம இடத்துக்கு போக வழி தெரியுமா? பேசாம என் பின்னாலேயே வா, வழி காட்டுறேன். என்னால இனிமே முடியாதுடா, ஒண்ணு பண்ணலாமா? என்ன? குருநாதர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? சரி வாடா, சீக்கிரம் வாடா. போன போனா போகுது, விடுங்கடா. இதுக்கா எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? 10 பவுன் தானே, இன்னொரு எழுச்ச வாயம் காணிக்கையா கொண்டு கொடுத்துட்டு போறான். அந்த குதிரை குட்டியிலேயே இந்த வேகத்துல ஓடினா
பெரிசானா நமக்கு அடங்காது. போனதே உத்தமம். வயசான காலத்தை நான் அது மேலே இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? ஓடி வந்த களப்பு பானையில் பழைய சோறு இருக்குது, போய் சாப்பிடுங்க. குருநாதா, குருநாதா, உங்களுக்கு எத்தனை நல்ல மனசு. பரமார்த்த குரு வாழ்க, வாழ்க. பரமார்த்த குரு வாழ்க, வாழ்க. பரமார்த்த குரு வாழ்க, வாழ்க. குருநாதா, அங்க ஒரு படகு போகுது, அதுல ஏறி அக்கறைக்கு போயிடலாம் குருநாதா. அதுல படகோட்டியும் இல்ல, துடுப்பும் இல்ல, எப்படி போறது? சும்மா இருக்கே. ஆறு எத்தனை ஆழம் இருக்கும் குருநாதா? நீ எங்க இறங்கினாலும் அது தலைக்கு மேல போகும். ஐயோ, எனக்கு நீச்சல் தெரியாது. அட பயப்படாதரா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். போகலாமா குருநாதா? இருங்கடா, உப்பு மூட்டைகளையே முழுங்கின இது ஒரு பொல்லாத ஆறு. எப்படி குரு? என்னோட நண்பன் உப்புநாதன் ஒரு பெரிய உப்பு வியாபாரி. ஒரு நாள் குதிரையில நாலு உப்பு மூட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஆற்றுக்கரைக்கு வந்திருக்கான். அவன் போன ஜென்மத்தில் எறும்பியா இருந்ததுனால எங்க தண்ணியை பார்த்தாலும் அஞ்சு நாளைக்கு குளிப்பான். அன்னைக்கு உப்பு மூட்டையோட குதிரையை தண்ணி கூட நிறுத்திட்டு குளிச்சிருக்கான். கரைக்கு வந்து பார்த்தா மூட்டை ஷாக்கு அப்படியே இருக்கு. உள்ள இருந்த உப்பெல்லாம் காணும். இந்த பொல்லாத ஆறு உப்பையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இது ரொம்ப பொல்லாத ஆறு. ஐயோ, பயமா இருக்குதா குருநாதா? பயப்படாத, நான் எதுக்கு இருக்கேன்? என்ன, ஆறு மூழ்கிக்கிட்டு கோபமா இருக்கும் போது நம்ம கடக்க கூடாது. தூங்கும் போது சுலபமா போயிடலாம். ஓஹோ, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது குருநாதா? ராத்திரிக்கு அது தூங்கும் போது ஒரு குள்ளிக்கட்டை எடுத்து தண்ணி கூட விடணும். ஓஹோ, அது உஸ்ஸு சத்தம் போட்டா மூழ்கிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சத்தம் போடலன்னா தூக்கிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இருட்டின பிறகு நான் போய் பரீட்சை செஞ்சு பாக்குறேன் குருநாதா. சரி, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு தள்ளி நின்று பரிசோதனை செய். சரி குருநாதா. சரி குருநாதா, குருநாதா, ஆறு தூங்கிடுச்சு. எல்லாம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. போக்கிரியாறு தூங்கிடுச்சு, போக்கிரியாறு தூங்கிடுச்சு, போக்கிரியாறு தூங்கிடுச்சு, போக்கிரியாறு தூங்கிடுச்சு. போக போறோம் மறுகரைக்கு, போக போறோம் மறுகரைக்கு, போக போறோம் மறுகரைக்கு, போக போறோம் மறுகரைக்கு. உப்பு தின்ன ஆரே நீ மப்பு தட்டி தூங்கு, உப்பு தின்ன ஆரே நீ மப்பு தட்டி தூங்கு, அட உப்பு தின்ன ஆரே நீ மப்பு தட்டி தூங்கு, அட உப்பு தின்ன ஆரே நீ மப்பு தட்டி தூங்கு. குருநாதா, உங்க தயவால எப்படியோ கரை சேர்ந்துட்டோம். சீரனை கரை சேர்த்து விடுறவன் தான் குரு. ஆனா நாம ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. என்ன, இந்த ஆறு ரொம்ப நாளாகி இருக்கு. ஏதாவது ஏமாத்து வேலை செஞ்சாலும் செஞ்சிருக்கும். அதனால நாம எத்தனை பேர் இருக்கோம்னு எண்ணி பார்த்துருவோம். வரிசையா நில்லுங்க. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. ஐயோ, ஒரு குருநாதர் அஞ்சு சீடர்கள்னா எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த கணக்குப்படி ஆறு வரணுமே. ஒண்ணு குறையுது. இருங்க குருநாதா, நான் என்றேன், நீங்கள் வரிசையா நில்லுங்க. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. ஆமா குருநாதா, யாரோ ஒருத்தனை காணோம், ஆறு முழுங்கிடுச்சு. யாரே, உனக்கு ஏதாவது கோபம்னா என்னத்தானே பழி வாங்கணும்? ஒன்னும் தெரியாம அப்பாவி சீடம் ஒருத்தரை எடுத்துக்கிட்டே என்ன நியாயம்? என்ன போல அறிவாளி உனக்கு பிடிக்கலையா? 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 ஆஹா, ஆறு மூச்சுக்குச்சு. அதான் நான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி பழிப்பு காட்டுது. வாங்கடா, போகலாம். குருநாதா, ஒரு ஒரு சீடா ராத்திரி நேரத்தில் இங்க நின்று ஆபத்து. ஊருக்குள்ள போயிடுவோம், காலையில வந்து தேடுவோம்.
போக்கிரியாரே போக்கிரியாரே பைசா வாங்கி கொண்டாயா போக்கிரியாரே போக்கிரியாரே பழிதா வாங்கி கொண்டாயா இணை பிரியாத தோழனை பிரித்து சரிதான் செய்து விட்டாயா இணை பிரியாத தோழனை பிரித்து சரிதான் செய்து விட்டாயா நிறுத்துங்கய்யா என்னையா பாட்டு இது உங்களுக்கு அப்படி என்ன சோகம் ஐயா நாங்க ஆறு பேர் ஆற்ற தாண்டி வந்தோம் இக்கரைக்கு வந்து எண்ணி பார்த்தா அஞ்சு தான் வருது ஆறு ஒருத்தரும் முழுங்கிடுச்சு ஐயா முழுங்கிடுச்சு ஆறு இருக்க எங்க மறுபடியும் எண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரியான மடப்பசங்களா இருப்பாங்க போல் இருக்க நிறுத்துங்க நிறுத்துங்க அழுக நிறுத்துங்கய்யா ஏயா எனக்கு ஆத்து மந்திரம் தெரியும் அதை போட்டு செத்தவனை உயிரோடு கொண்டு வரேன் எனக்கு என்ன தருவீங்க ஐயா நீங்க தெய்வம் அது செஞ்சீங்கன்னா பத்து பவுன் தரும் கொஞ்சம் இருங்க குருநாதா மந்திர கோலை எடுத்துட்டு வராரு பரிசேல் நில்லுங்க இப்போ நான் இந்த மந்திர கோலால ஒவ்வொருத்தரையா ஒரு அடி கொடுப்பேன் அடி விழுந்த உடனே ஒன்றுன்னு என்னணும் நில்லுங்க எல்லாரும் வரிசையில் நில்லுங்க ஏ தடி அம்மினால நில்லு ஆ ஒன்று ஐயோ ஒன்று அம்மா ரெண்டு ஐயோ மூணு ஐயோ அஞ்சு அம்மா ஆறு இப்போ எத்தனை இருக்கு ஆஹா ஆஹா ஆறு பேர் இருக்கும் செத்தவனை பிழைக்க வச்ச மகா ஞானியே இந்தாங்க பத்து பவுனு நீங்க நல்லா இருக்கணும் சரி சரி சீக்கிரமா இந்த ஊரை விட்டு கிளம்புங்க ஆத்துக்கு கோபம் வந்துடும் இந்த திசையா போயிருங்க அதுதான் சரி வாங்கடா போகலாம் பரமார்த்த குரு பரமார்த்த குரு கொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்தில் வெளியே வந்தேன் பத்து பவுன் அதிர்ஷ்டம் இதத்தான் நல்லது எங்க இருந்தாலும் நடக்குதுன்னு சொல்லுவாங்களோ என்னது ஊசி முன்னையா இருக்க சரியா தைக்க மாட்டேங்குது போய் ஒரு நல்ல ஊசி வாங்கிட்டு வாடா நான் விளையாட்டு இருக்கேன் குருநாதா முட்டாள போக சொல்லுங்களேன் நான் தான் விளையாட்டுக்கு தலைவன் நான் எப்படி குருநாதா போக முடியும் சரி உங்களுக்குள்ள எதுக்கு போட்டி ஊசிங்கிறது வாழ்க்கையில ஒரு முக்கியமான பொருள் திருந்ததை ஒன்று சேர்க்கும் பொருள் அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்தே போய் வாங்கிட்டு வாங்க சரி எல்லாரும் வாங்கடா கடைக்காரர் ஒரு ஊசி விடுங்க எதுக்கு வேணும் எங்க குருநாதரோட ஆடை கிழிஞ்சு போச்சு தைக்கணும் இந்தாங்க ஊசி கால் பணம் கொடுங்க என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு எங்களுக்கு வேண்டாம் ஊசி பொண்ணு கொடுங்க நல்ல ஊசியா எங்க குருநாதர் அஞ்சு பேர் அனுப்பியிருக்காருனா அந்த ஊசி எத்தனை பெருசா இருக்கணும் பெருசா கொடுங்க ஏ இந்த பாதி இதுதான் பாத்தக்கிற ஊசி எங்க குருநாதர் ஒன்றும் அறிவு கட்ட வரல அவர் என்ன சொன்னாலும் காரணம் இருக்கும் நாங்க அஞ்சு பேரும் தூக்கிட்டு போற மாதிரி பெரிய ஊசியா கொடுங்க வண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்லாத பசங்களா இருப்பாங்க போல இருக்கு அந்த உதவாத வெட்டி போட்ட பண மரத்தை குத்துற வேண்டியதுதான் ஓ பெரிய ஊசியா கேக்குறீங்களோ இத முதலியே சொல்லப்படாது அதோ வெளியே கிடக்குற ஊசிய இருபது பணம் கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க பாத்தீங்களாடா பாத்தீங்களா சாமர்த்தியம் இல்லாம போனா நல்ல பொருள் வாங்க முடியாது தூக்குங்கடா ஊசிய என்னடா இது என்னத்தை தூக்கிட்டு போறீங்க எங்க குருநாதருக்கு ஊசி வாங்கிக்கிட்டு போறோம் ஊசியா இந்த மாதிரி ஊசியை நான் பார்த்ததே இல்லையப்பா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு எங்க குருநாதர்கிட்ட வந்து பாடம் படிங்க உங்களுக்கும் இதை பத்தி தெரியும் என்னது பனைமரத்தை தூக்கிக்கிட்டு வரானுங்க என்னடா இது உங்க உடைகளை தைக்க ஊசி குருநாதா ஒருவேளை இத்தனை பெரிய ஊசி இப்போது வந்திருக்குமோ நமக்கு தெரியாது என்பதை எப்போதும் காட்டிக்கொள்ளக்கூடாது
அப்போதுதான் மகானாக இருக்கலாம் என்ற நம் குருநாதர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்க வேண்டியதுதான். என்ன குருநாதா சந்தேகம்? அந்த இடத்துல வருஷ கணக்கா கடை வச்சிருக்கோம் கடைக்காரனே இதை ஊசின்னு கொடுத்துட்டான், நாங்களா ஏமாறுவோம்? ஆமா ஆமா, இது மிகப்பெரிய ஊசிதான். குருநாதா, ஊசி என்றால் என்ன அர்த்தம்? வர வர நம்ம சீடர்களுக்கு அறிவு தெளிந்து கொண்டு வருகிறது போலும். சந்தேகம் கேட்க ஆரம்பித்து விட்டார்களே. சொல்லுங்க குருநாதா, ஊசி என்றால் என்ன? ஊசி என்றால் ஊசிதான். புரியலையே. இவர்களுக்கு புரிய வைக்க எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் கேட்கவா போகிறார்கள்? அதாவது ஊ என்றால் ஊ, சி என்றால் சிறப்பு. ஒரு ஊரின் சிறப்பே என்னை போன்ற அறிவான குருநாதர் இருப்பதுதான். சீடர்களே, இப்படித்தான் நீங்கள் தினமும் சிரித்தபடி இருக்க வேண்டும். பரமார்த்த குருவையும் சீடர்களையும் பார்த்தவர்களும் சிரிக்க வேண்டும். அதுதான் நம் மடத்துக்கு பெருமை. ஆஹா, என்ன விளக்கம், என்ன விளக்கம்! பரமாத்த குரு வாழ்க, வாழ்க! பரமாத்த குரு வாழ்க, ஆழ்க! பரமாத்த குரு வாழ்க, வாழ்க! பரமாத்த குரு வாழ்க, ஆழ்க! வாவ், சூப்பர்ல! எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.